வெல்கம் பேக் டு வெற்றி லா டுடே. இன்னைக்கு நம்ம எது டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, டியூ ப்ராசஸ் ஆஃப் லால லாஸ்ட் டாபிக் டு ப்ரிஜுடைஸ் ஃபேர் ட்ரையல் அப்படின்றது தான். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஃபேர் ட்ரையல் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதை தடுக்கிற மாதிரியோ அதை கெடுக்கிற மாதிரியோ எந்த வேலையும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட், அதுக்கு பேர் என்ன அப்படின்றத அதுல சொல்ல போறாங்க. இதுக்கு கீழே வர்றத ஒன்னொன்னா நம்ம வந்து இப்ப பாக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா, வாம்பயர் அரெஸ்ட். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரஸ் ஃப்ரீடம் பத்தி இதுலயும் மெயினா சொல்றாங்க. பிரஸ்ஸுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்கு. ஆனா வந்து அது வந்து இப்ப நம்ம கமெண்ட் பண்றோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை பத்தி நம்ம வந்து மீடியால நம்ம பப்ளிஷ் பண்றோம் அப்படின்னா அந்த விஷயம் வந்து ஃபேர் கமெண்டா இருக்கணும். இது இன்னொன்னு வந்து நேஷனல் இன்ட்ரெஸ்டோட இருக்கணும். லார்ஜ் பப்ளிக் வந்து அதனால பயனடைற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுதான் வந்து பிரஸ்ஸுக்கு இருக்க ஃப்ரீடம். இன்னொன்னு வந்து இதுல என்ன சொல்றாங்க, அப்படி இல்லை அப்படின்னா அப்ப அது எது கீழே வரும் அப்படின்னா கண்டெம்ட் கீழே தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மெயினா வந்து கோர்ட் ப்ரொசீடிங்ஸை பத்தி நம்ம தப்பா சொன்னோம். தப்பா சொன்னோன்றத விட வந்து ப்ரொசீடிங்ஸ் நடந்துகிட்டு இருக்கும் போது நம்ம இங்க அதை பத்தி கமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ரொசீடிங்ஸை வந்து ஸ்டாப் பண்ற மாதிரி இருக்கும், வேற கோணத்துல கொண்டு போற மாதிரி இருக்கும். அதனால அந்த மாதிரி பண்ணா அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கீழே தான் வரும் அப்படின்றாங்க. இதை பத்தி சொன்ன கேஸ் தான் வந்து வாம்பயர் அரெஸ்ட். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பர்சனை வந்து மர்டர் பண்ணாரு அப்படின்றதுக்காண்டி அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. யார் அப்படின்னா, ராட் கார்டர் அப்படின்ற ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ஒரு பர்சனை வந்து மர்டர் பண்ணதுக்காண்டி அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இதை தான் வந்து வாம்பயர் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. இதுல வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த நியூஸ் பேப்பருக்கு வந்து $10,000 ஃபைன் போட்டுட்டும், அதுக்கப்புறமா அந்த பர்சன் அந்த பர்டிகுலர் நியூஸ் பேப்பரோட ஓனர் இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து 3 months இம்ப்ரிசன்மெண்ட்டும் பண்ணிருப்பாங்க. இதுக்கப்புறம் அந்த சீஃப் ஜஸ்டிஸ் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்களை இந்த மாதிரி அவதூறு பரப்புற மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு கீழே வந்து கண்டிப்பா வந்து சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும், இன்னும் சிவியரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து வாம்பயர் அரெஸ்டோட கான்செப்ட். இந்த தாலிடோமைடு கேஸ் அப்படின்னு, தாலிடோமைடு அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, 1962 வந்து ஏதோ ஒரு ட்ரக், பிரெக்னண்டா இருக்கவங்க சாப்பிடக்கூடிய ஏதோ ஒரு மருந்து, அதுதான் தாலிடோமைடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை சாப்பிட்டதுனால வர்ற பிரச்சனை, அதை பத்தி தான் இதுல இந்த இதுல நம்ம பார்க்க போறோம். இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த கேஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படின்னா, ஏஜி வெர்சஸ் டைம்ஸ் நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்றாங்க. இது 1962 நடந்துச்சுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, 1962 இருக்க பிரெக்னன்ட் உமன்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த ட்ரக்கை கன்சியூம் பண்ணிருக்காங்க. அந்த மருந்தை சாப்பிட்டதுனால அவங்களுக்கு வந்து டிஃபார்ம்டு கிட்ஸ், அதாவது மூல வளர்ச்சி கம்மியான குழந்தைங்களும் சரி, இல்லைன்னா கை கால் வந்து அந்த மாதிரி டிஃபார்ம்டு கிட்ஸ் வந்து குழந்தைங்க வந்து பிறந்திருக்காங்க. இதனால வந்து அந்த ஒரு ஒரு பர்டிகுலர் ஜென்ரேஷனே அந்த மாதிரி அந்த மாத்திரை சாப்பிட்டதுனால பிறந்திருக்கும் இருப்பாங்கன்னா, அந்த ட்ரக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ண டிஸ்டிலர்ஸும் அந்த ட்ரக்கை மேனுஃபேக்சர் பண்ணவங்களும் இருப்பாங்கல்ல, அவங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுக்கணும், அவங்க கிட்ட டேமேஜஸ் கிளைம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த ட்ரக் சாப்பிட்டு அஃபெக்ட் ஆன பேரண்ட்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. கேட்டதுல வந்து 5 பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி ஒதுங்கிடுறாங்க. இந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் என்ன, இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு ரிப்போர்ட்டா ரெடி பண்றாங்க. 5 பேரண்ட்ஸ் ரெஃப்யூஸ் பண்றாங்கல்ல, இந்த 5 பேரண்ட்ஸ் இப்படி ரெஃப்யூஸ் பண்ண, இப்படி எல்லா பேரண்ட்ஸுமே செட்டில்மெண்ட் பேஸ்ல போயிட்டாங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு எந்த வேலை இருக்காது அப்படின்ற மாதிரி அங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த 5 பேரண்ட்ஸ் வந்து ரெஃப்யூஸ் பண்றாங்க, இந்த ரெஃப்யூசல வந்து ரிப்போர்ட்டா ரெடி பண்றாங்க. அந்த ரிப்போர்ட்டை என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரீடெய்லர்ஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த கேஸ்ல. இந்த ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து பிரச்சனையே வந்து ஆரம்பிக்கும். எப்படி அப்படின்னா, 12 வருஷமா வந்து அந்த அதுல அஃபெக்ட் ஆன குழந்தைங்களுக்கும் சரி பேரண்ட்ஸுக்கும் சரி, அந்த டிஸ்டில்லர் கம்பெனி அந்த மருந்து கம்பெனில இருந்து எந்த ஒரு செட்டில்மெண்ட்டோ எந்த டேமேஜஸ்க்கோ அந்த அவங்களுக்கு ஏற்பட்ட காயங்களுக்கு பணமோ எதுவுமோ கொடுத்துருந்துருக்க மாட்டாங்க. அதனால வந்து சண்டே டைம்ஸ் அப்படின்ற மேகசின்ல அந்த எடிட்டர் என்ன பண்ணிருப்பான்னா, 10 இயர்ஸா வந்து கண்டினியூஸா வந்து அந்த மருந்து சாப்பிட்ட குழந்தைங்க எல்லாமே வந்து டிஃபார்ம்டு கிட்ஸாவே பிறக்குறாங்க. அது வந்து எடிட்டருக்கு வந்து தெரிய வருது, இது இப்படி இவ்வளோ பிரச்சனை நடக்குது. ஆனா வந்து அந்த மருந்து கம்பெனி அந்த டிஸ்டில்லர்ஸ் வந்து எந்த காம்பன்சேஷனுமே எதுவுமே அந்த அஃபெக்டட் பர்சன்ஸோ ஃபேமிலிஸ்க்கோ கொடுக்கவே கிடையாது அப்படின்றது
அப்படிங்கிறதுனால ஒரு ரிட்டு மாதிரி ஃபைல் பண்ணுறாங்க. ஃபைல் பண்ணிட்டு இந்த டிஸ்டில்லர்ஸுக்கு அகைன்ஸ்டாக வந்து கேம்பெயின், அதாவது போராட்டம் மாதிரி நடத்துகிறாங்க. இந்த மீன் டைமில் அந்த மேகசினில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து அந்த டிஸ்டில்லர்ஸோட மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்க வந்து காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டியது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு ஆன் 12 அக்டோபர் 1972 என்ன பண்றாங்க அப்படின்னா, அட்டர்னி ஜெனரல் வந்து இன்ஜென்ஷன் கொடுக்குறாரு. அந்த இன்ஜென்ஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சண்டே டைம்ஸ் மேகசின் பேப்பர் பத்திரிகை இருக்கு பாத்தீங்களா, அவங்க வந்து டிராப்ட் பண்ண ஆர்டிகிளை வந்து ஸ்டாப் பண்ணணும், பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, கோர்ட்ல ஒரு கேஸ் வந்து பெண்டிங்ல இருக்கும் போது ப்ரொசீடிங்ஸ், அதாவது இன்னும் அந்த கேஸ் முடியல, கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கும் போது அந்த விஷயத்தை பத்தி எப்படி இவங்க வந்து கோர்ட்ல எப்படி வந்து மேகசின்லயோ பேப்பர்லயோ பப்ளிஷ் பண்ணலாம், அது வந்து தப்பு அப்படின்றதுனால அந்த அந்த டிராப்டை வந்து ஸ்டாப் பண்ணணும், பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஃபேர் ட்ரையல் நடக்கிறத வந்து ப்ரிஜுடைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இந்த பக்கமும் அந்த பக்கம் இல்லாம கோர்ட்ல ட்ரையல் நடந்துட்டு இருக்கும், இந்த மேகசின்ஸ் இந்த நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணதை வச்சு அந்த ஃபேர் ட்ரையல் வந்து நடக்க விடாம பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரியும், விட்னஸ் இருப்பாங்கல்ல அவங்கள வந்து மாத்திர, இந்த மேகசின்ஸ்ல இத்தனை வருஷமா இந்த குழந்தைங்க இப்படி எல்லாம் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுட்டா விட்னஸஸ் வந்து மாறிடுவாங்க அப்படின்றதுனாலயும், லாயர்ஸோ இல்லைன்னா அதாவது ஃபேர் ட்ரையல் ப்ரொசீடிங்ஸே நடக்க முடியாம போயிரும் அப்படின்றதுனால பப்ளிகேஷன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணணும், அந்த ஆர்டிக்கல பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அட்டார்னி ஜெனரல் வந்து சொல்லியிருப்பார். ரீட் ஹாகன்சன், REED ரீட் ஹாகன்சன், இந்த கேஸ் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு பர்சன் வந்து ஃபேர் கமெண்டே பண்றாங்க, அது ட்ரூ நேச்சரோடையே இருந்தாலும் அது வந்து ப்ரொசீடிங்ஸ் அந்த ட்ரையல் போய்கிட்டு இருக்கு, இன்னும் அந்த கேஸ் கம்ப்ளீட் ஆகல அப்படின்னும் போது அது ரிலேட்டடான கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து ஃபேர் ட்ரையல் நடக்க விடாம பண்ற மாதிரி தான், அது வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு கீழே தான் வரும் அப்படின்ற மாதிரி இங்க பேசிக்கிறாங்க. இந்த கேஸ்ல வந்து இதை பத்தி தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, லிட்டிகேஷன் வந்து பெண்டிங்ல இருக்கு, வழக்கு வந்து பெண்டிங்ல இருக்கு கோர்ட்ல. அப்படி இருக்கும்போது இந்த வழக்கு சம்பந்தமான சில விஷயங்களை வந்து நம்ம மேகசின்ல பப்ளிஷ் பண்றது வந்து ஃபேர் ட்ரையல் நடக்கிறத ப்ரிஜுடைஸ் பண்ற மாதிரி இருக்கும், தடுக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி செய்யக்கூடாது, இந்த மாதிரி செஞ்சா அது வந்து அஃபென்சிவ் கீழே தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிரஸ்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃப்ரீடம் ஆஃப் ஃபேர் கமெண்ட் சொல்றதோ இல்ல பிரஸ்ஸோட ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனும் வந்து தடுக்க கூடாது, லார்ஜ் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து பிரஸ் ஃப்ரீடம் வந்து இருக்கணும், ஏன்னா வந்து அப்பதான் வந்து எல்லாருக்கும் போய் சேரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாலிடோமைடு கிட் சில்ட்ரன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து 12 இயர்ஸா வந்து அவங்களுக்கு எந்த காம்பன்சேஷனும் கிடைக்கல அப்படின்னும் போது, நெருக்கி 10 வருஷத்துக்கு மேல குழந்தைங்களும் வந்து வளர்ச்சி கம்மியா பறக்குறாங்க அப்படின்னும் போது இது வந்து லார்ஜ் பப்ளிக் அஃபெக்ட் ஆறாங்க, இது வந்து பிரைவேட்டா எதுவுமே கிடையாது, லார்ஜ் பப்ளிக் அஃபெக்ட் ஆறதுனால நியூஸ் பேப்பர்ல வந்து பப்ளிஷ் பண்றது வந்து தப்பு கிடையாது, இது வந்து எந்த ட்ரையலையுமே ப்ரிஜுடைஸ் பண்ணாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல இன்னொரு கான்செப்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது லிட்டிகேஷன் வந்து பெண்டிங்ல இருந்தாதான் வந்து அது வந்து ஃபேர் ட்ரையலுக்கு பெண்டிங்ல இருக்கும் போது பண்ணாதான் வந்து அது ஃபேர் ட்ரையலை தடுக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இந்த லிட்டிகேஷன் வந்து டார்மெண்டா இருக்கு, ரொம்ப நாளா தூங்கிட்டு இருக்கு, எந்த ஒரு நடவடிக்கையும் இதுல எடுக்கல அப்படின்னும் போது, அதனால இந்த சண்டே டைம்ஸ் மேகசின் மூலமா இது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணி திருப்பி வந்து இந்த மக்கள் எல்லாத்துக்கும் அந்த குழந்தைங்களுக்கும் எல்லாருக்கும் காம்பன்சேஷன் கிடைக்கும்படி பண்றது வந்து தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால இது வந்து ஃபேர் ட்ரையல ப்ரிஜுடைஸ் பண்ற மாதிரி இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கேஸ்ல வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்ல வந்து கொடுக்கிற ஜட்ஜ்மெண்ட் தான் வந்து ஃபைனல் அப்படின்ற மாதிரி பிலீவ் பண்ணிருப்போம். சண்டே டைம்ஸ் மேகசின் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் அந்த தலிடோமைடு கேஸ் எடுத்துட்டு யூரோப்பியன் கோர்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அங்க வரைக்கும் கொண்டு போயிடுறாங்க. அங்க கொண்டு போய் பிரஸ்ஸோட ஃப்ரீடம் அண்ட் ரைட்ஸ் பத்தியும் சொல்றாங்க, பிளஸ் அந்த குழந்தைங்களோட அஃபெக்டட் பர்சன்ஸோட ஃப்ரீடம் அண்ட் ரைட்ஸ் பத்தியும் சொல்றாங்க, அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கறத பத்தியும் பேசுறாங்க. பேசிட்டு அந்த யூரோப்பியன் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து லார்ஜ் பப்ளிக் அஃபெக்ட் ஆறதுனால இது வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு கீழே வராது, இதுல வந்து அவங்களை வந்து
குற்றவாளி ஆக்க முடியாது, அவங்க கிரிமினல் அஃபென்ஸ் கமிட் பண்ண மாதிரி இருக்காது, அவங்க வந்து ஒரு குட் இன்டென்ஷனோட இந்த தலிடோமைட் சில்ட்ரன்ஸ் காமெடி கொண்டு வந்தது வந்து தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்த டாபிக் வந்து கேகிங் ரிட். கேகிங் ரிட்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி டைரக்டர் இருப்பாரு, அவர் வந்து மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாரு, ஷேர் ஹோல்டர்ஸ் கூட மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாரு. கம்பெனி டைரக்டர் பேர் என்னன்னா வாலஸ்டைன் அப்படின்ற அவரோட பேரு. அவர் வந்து மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாரு, கண்டக்ட் பண்ணும் பிளான் பண்ணுவாரு. ஆனா மீட்டிங்ல வந்து இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் வந்து இவருக்கு அகைன்ஸ்டா பேசக்கூடாதுன்றதுக்காண்டி அவர் வந்து ஒரு ரிட் வந்து இஷ்யூ பண்ணிடுவாரு. ரிட் இஷ்யூ பண்ணியாச்சு அப்படின்னா கோர்ட்ல வந்து அந்த மேட்டர் இருக்கும் போது அதை பத்தி பேசக்கூடாதுன்னு நம்ம பாத்துருக்கோம். அப்பனா அவரை பத்தி இவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் யாரும் பேசக்கூடாது அப்படின்றதான் விஷயம். இதைதான் வந்து சப்ஜுடைஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கோர்ட்ல ஒரு விஷயம் பெண்டிங்ல இருக்கும் போது அதை பத்தி நம்ம கமெண்ட் பண்ணக்கூடாது, ஃபேர் கமெண்டோ எந்த கமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதான் இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து செய்யக்கூடாது அப்படின்றதுக்காண்டி ரிட் வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாரு. இவர் அந்த கம்பெனி டைரக்டர் வந்து இது மாதிரி பண்றது வந்து அங்க இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அவங்களோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து வயலேட் ஆகுது அப்படின்றத விட இன்னொன்று வந்து இது வந்து லா, அதாவது இது அந்த கம்பெனிக்குள்ள அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் பேசிக்கிற விஷயம், இதுக்கு வந்து அவர் ரிட் இஷ்யூ பண்ணது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி அந்த கான்செப்ட் வந்து மிஸ்கன்செப்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியும். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மாதிரி இப்ப வந்து எனக்கு வந்து ஒரு விஷயம் வருது, பிரச்சனையா வரப்போகுது அப்படின்னும் போது நான் கோர்ட்ல அதை கேஸா போட்டு வச்சுக்கிட்டேன், ரிட்டா போட்டு வச்சுக்கிட்டேன் அப்படின்னும் போது என்கிட்ட அதை பத்தி பேசுனா அவங்களை வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு கீழே பிடிச்சிட்டு போயிருவாங்க அப்படின்னு நான் வந்து நினைச்சிட்டு எடுத்தோடனே நான் போய் ரிட் இஷ்யூ கிடையாது. பண்ணாதான் வந்து அந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட்டபிளா எடுத்துட்டு போகணும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பத்தி சொல்லணும், ப்ராஃபிட்ட பத்தி சொல்லணும், எங்கெங்கெல்லாம் வந்து தப்பு பண்ணிருக்காங்க, எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து மிஸ்கன்செப்ஷன் ஆயிருக்கு அப்படின்றத பத்தி எல்லாம் சொல்லணும் அப்படின்றதான் வந்து ஷேர் ஹோல்டர்ஸோட நோக்கமா இருந்திருக்கு. அதை வந்து தடுக்கும் விதமா வந்து அந்த டைரக்டர் செயல்பட்டு இருக்காரு. இது வந்து தப்புன்ற மாதிரி சொல்றா கோர்ட்ல வந்து சொல்றாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேரா அவங்க மனசுக்குள்ள இருக்க ஒப்பீனியனை அவங்க சொல்லணும். இன்னொன்று வந்து எந்த ஜட்ஜஸுமே பிளாண்டா வந்து ஒரு நியூஸ் பேப்பர்ல இருக்க நியூஸ் பேப்பர்ல கொடுத்துருக்க ஒரு பர்டிகுலர் ஆர்டிகிளை வச்சோ ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டை வச்சோ ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து அதாவது எவிடென்ஸை பேஸ் பண்ணியும் அந்த கேஸோட எல்லாத்தையும் பார்த்து தான் வந்து ஜட்ஜஸ் வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்களே தவிர நியூஸ் பேப்பர் பப்ளிகேஷன்ஸை வச்செல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இதுல சொல்றாங்க. அட்டார்னி ஜெனரல் வெர்சஸ் டைம்ஸ் நியூஸ் பேப்பர், இந்த பர்டிகுலர் கேஸ் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட விஷயங்களை வந்து ஃப்ரீயா டிஸ்கஸ் பண்ணணும் ஷேர் ஹோல்டர்ஸ் கூட, அது வந்து வந்து தப்பு கிடையாது, அப்படி டிஸ்கஸ் பண்ணல அப்படின்னா அதுதான் வந்து தப்புன்ற மாதிரி இந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃப்ரீ அண்ட் ஃபேரா டிஸ்கஸ் பண்ணி ஒரு டைரக்டர் மேல தப்பு இருக்கு அப்படின்னா அந்த டைரக்டர் வந்து சைலண்டா விலகிடணும், யாரு பெஸ்டான தலைமைக்கு ஏத்தவங்களும் அவங்க தான் அந்த பொசிஷன்ல உட்கார்ந்து அந்த கம்பெனியை ரன் பண்ணணும், அப்படி ரன் பண்ணா மட்டும்தான் அந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட்டபிள் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி இந்த கேஸ்ல சொல்லிருப்பாங்க. இது வந்து தி எக்ஸ்க்ளூசிவ் பிரெத்தன் அப்படின்றாங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா, எந்தெந்த கோர்ட் எல்லாம் கண்டெம்ட் கீழே ப்ரொடெக்ட் ஆகும், இன்ஃபீரியர் கோர்ட் சுப்பீரியர் கோர்ட் ரெண்டுமே ப்ரொடெக்ட் ஆகுமா அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் வருது. இங்க என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஒரு கோர்ட்டுமே வந்து இன்ஃபீரியரோ சுப்பீரியரோ கிடையாது, எல்லா கோர்ட்லயுமே வந்து ஜஸ்டிஸ் ஜஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் தான் கொடுக்குறாங்க, தீர்ப்பை நியாயமா சாட்சிகளை வச்சு கரெக்டா கொடுக்கறதுனால எந்த ஒரு கோர்ட்டும் இன்ஃபீரியரோ சுப்பீரியரோ கிடையாது. ஏன் அதை வந்து சுப்பீரியர் கோர்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா, இந்த கோர்ட்ல எல்லாம் வந்து கம்மியான அஃபென்ஸ் பண்ணவங்களுக்கும் கம்மியான கிரைமோ கம்மியான மணி ரிலேட்டட் விஷயமா இருக்க
மணி ரிலேட்டட் விஷயங்களை வச்சு பேஸ் பண்ணி இங்க வந்து கேஸ் நடக்கிறதுனால அது வந்து இன்ஃபீரியர் கோர்ட்னு சொல்றாங்க. அதிகமான அமௌண்ட் கிரைம் வச்சு பண்றதுனால அது சுப்பீரியர் கோர்ட்னு சொல்லி சொல்றாங்க. அதுதானே தவிர எந்த கோர்ட்டும் இன்ஃபீரியர் சுப்பீரியரும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எக்ஸ்க்ளூசிவ் பிரிட்டன் இந்த சைட் ஹெட்டிங்ல ஒரு கேஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா, அட்டர்னி ஜெனரல் வெர்சஸ் பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கம்பெனி லிமிடெட். இதுலதான் வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு லோக்கல் என்னன்னா லோக்கல் வேல்யூஷன் கோர்ட். அது வந்து கோர்ட்டா அப்படின்ற டிஸ்கஷனுக்கு வரும். ஒரு லோக்கல் வேல்யூஷன் கோர்ட் வந்து கோர்ட்டு கீழே வராதுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு கோர்ட் அப்படின்னா லீகலி குவாலிஃபைடு ஜட்ஜஸ் இருக்கணும், லாயர்ஸ் இருக்கணும். பேஸ்ட் ஆன் தேர் எக்ஸ்பீரியன்ஸ்னாலையும் அவங்களோட நாலேஜ்னாலையும் அவங்க வந்து எக்ஸ்பர்டைஸ் இன் லாவா இருக்கணும். சேர்மன் இருக்கணும், ஜட்ஜஸ் இருக்கணும். இவங்கெல்லாம் இருந்தாதான் அது கோர்ட்டு. வேல்யூஷன் கோர்ட் வந்து கோர்ட்டு கீழே வருமா அப்படின்னா வராது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, லோக்கல் வேல்யூஷன் கோர்ட் வந்து கோர்ட்டா வராது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, ஓல்ட் அசஸ்மெண்ட் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணதுனால இது கோர்ட்டு கீழே வராது. கோர்ட்டுனா இந்தந்த டெபினிஷன், ஜட்ஜஸ் இருக்கணும், லாயர்ஸ் இருக்கணும், அவங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கணும், அவங்க வந்து ட்ரெயின்டு நாலேஜ்டு பர்சன்ஸா இருக்கணும், அவங்க வந்து இருக்கிறது பேர் தான் கோர்ட்டு. அவங்களால ஒரு ஜட்மெண்ட் வர்றதுதான் வந்து ஜட்மெண்ட்டு. இன்னொன்று வந்து எந்த ஜட்ஜஸுமே லாஸ்ட்ல வந்து இப்படிதான் முடிச்சிருக்காங்க. எந்த ஜட்ஜஸுமே வந்து பிளாண்டா வந்து ஒரு நியூஸ் பேப்பர்ல இருக்க ஒரு விஷயத்த வச்சு அப்படியே நம்பி அதை பேஸ் பண்ணியே ஜட்மெண்ட் தரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி இதுல சொல்லியிருப்பாங்க. டியூ ப்ராசஸ் ஆஃப் லால இருக்க லாஸ்ட் டாபிக். இதோட டியூ ப்ராசஸ் ஆஃப் லா முடிஞ்சிருச்சு. இதுல இருந்தும் க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க, கேகிங் ரிட் கேட்பாங்க. இதுல இருக்க எல்லாமே இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் தான். மேபி 7 மார்க்லயும் 4 மார்க்லயும் கேட்பாங்க, சில டைம் ப்ராப்ளம்ஸ்லயும் கேட்பாங்க. இந்த மாதிரி லா ரிலேட்டட் வீடியோஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ரீசன்ட் ஜட்மெண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.